சார் பற்றி நாசர் சொன்னார். நாயராமன் சாருடைய தகுதியை வந்து பாலச்சந்திர சோராடன ஒரு நட்பை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு வரி சொன்ன போகிறோம். நீ நல்லா ட்ராமாலாம் போடுறப்ப நான் வேணால் உன் ட்ராமாவில் நடிக்கிறேன்னு அவர்கிட்ட சொன்ன ஒரு நாயராமன். இது வந்து நடந்த காலகட்டம் வந்து மேஜர் சந்திரகாந்த் இந்த மாதிரியான நாடகங்கள்லாம் அவர் போடுறதுக்கு முன்னாடி ஏஜிஎஸ் ஆஃபீஸில் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பீரியட்லேருந்து ரெண்டு பேரும் நெருங்கிய நட்பு. ஸோ அதனால் பாலச்சந்தர் சாருடைய நாடகங்களுடைய ரசிகனாக அறிமுகமாகி அவருடைய நடிகராகி அவருடைய டைமிங்கை அப்படியே கற்றுக்கிட்டவர். ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்கும் பாலச்சந்தர் சார் படம் இல்லை இது, பட் ஸ்டில் அந்த வசனம் அந்த டைமிங் நாகேஷ் சார் சொல்கிறதுங்கிறது பாலச்சந்தர் சாரோட டைமிங்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை பாலச்சந்தர் சாரே சொன்னார், நான் வந்து நாகேஷ் வழியாக பேசுவேண்டா என் வழியாக நாகேஷ் யோசிப்பான்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் இருந்தது. அவர் திலான மோனம்பல் ஒரு டைலாக் சொல்லுவார், நாகேஷ் வடிவு உனக்கு என்ன எவ்வளோ பெரிய நெத்தி அதில் எவ்வளோ பெரிய போட்டு அது சரி ஒன் நெத்தி நீ வச்சுக்கிற. இதே டைலாக் எப்படி சொல்லலாம்னா வேற யாராவது சாதாரணமாக வேற இடத்துல சொல்லியிருந்தாங்கன்னா, வடிவு உனக்கு எவ்வளவும் பெரிய நெத்தி அதில் எவ்வளோ பெரிய போட்டுன்னு ஆரம்பித்து இழுத்து அது என்னென்னோ பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபாஸ்ட் இந்த வேகம் என்னை பொறுத்த வரைக்கும் மூட்டு முடிச்சில் ரஜினிகாந்த் சார் வந்து கடிக்கிற ஆப்பிள் வந்து எங்கள் டேரக்டருக்கு கடிக்கிறது, சரிதா முழிக்கிறது எங்கள் டேரக்டர் முழிக்கிறது. நீங்கள் கூட இருந்து பார்த்தா தான் தெரியும் அவருடைய அப்படியே அவர் பண்ணதில் 10% பண்ண போகிறோம். சுஹாசினி மாதிரி நேஷனல் அவார்டு வாங்கிடலாம் சிந்து பேரவிக்கா, அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான நடிகர் எங்கள் டைரக்டர். ஸோ நாயர்ராமன் சார் வந்து நடித்தார், சேத்துலலாம் நல்ல ரோல் பண்ணார், பட் ரொம்ப டுவர்ட்ஸ் த எண்ட் அது. ஸோ எனக்கு வந்து என்ன ஒரு பெரிய ஹேவிங் ப்ராட் மை ட்ரம்பட் கொஞ்சோண்டு ஒரே ஒரு செகண்ட் சின்ன நோட் மட்டும் நான் வாசிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். நாயர்ராமன் சார்கிட்ட எனக்கு ட்ரைனிங் எடுத்துக்க சொன்னார் டைரக்டர். அது வந்து நாயர்ராமன் சார் தான் டைரக்டரோட படங்களோட டப்பிங்கை பார்த்துட்டு இருந்தார், அதுதான் நாசர்லாம் இருந்த பீரியடு. அதுக்கப்புறம் சிந்து பேரவிலாம் வரும்போது அந்த பொறுப்பை எனக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டது எனக்கு இன்னொரு குருநாதர் நாயர்ராமன். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அதில் தெரியும் அந்த தொழில். அடுத்தது இப்போ யாரை பேச கூப்பிடுறது அப்படிங்கிற போது நான் ரொம்ப ரொம்ப வேணுனே தான் அந்த இந்த மீட்டிங்கை இன்ஃபார்மலாக கொண்டு போகணும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து டைரக்டரோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அவருடைய பாசம் அவருடைய அன்புக்கு அடிமையானவர்கள். ஸோ அதனால் ரொம்ப ஒரு பக்கா மீட்டிங் மாதிரி பண்ணாமல் தான் நான் வேணும் தான். அதுவும் இவங்க எல்லோரும் வேறு எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப அன்பானவர்கள். இவங்களோடலாம் ரொம்ப மரியாதையாக இருக்கிறது வந்து நாசரே சொன்ன மாதிரி டா போடுறது திடீர்லாம் மாற்ற முடியாது, அவர் எப்பயுமே அப்படி தான், நான் அப்படி தான். ஸோ அது நிறைய பேர் வேறு கேவி ஆனந்த் கூட சொன்னார், எனக்கு தெரியல நான் இப்போ தான் கவனிக்கிறேன், எல்லாரையும் ஏதோ கொஞ்சம் அடிச்சோ கிள்ளியோ பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தில் தான் நான் இந்த கொஞ்சம் ஹியூமராகவும் இருக்கட்டும் தான் அப்படி கொண்டு போகிறேன். அடுத்து யாரை பேச கூப்பிட்றதுங்கிறது முன்னாடியே ஒரு திட்டமெல்லாம் வச்சுருந்தோம், எல்லா பேச்சாளர்கள்ட்டையும் நான் பேசிட்டேன், புஷ்பா அவர்களோட கலந்து முடிவு பண்ணி இதுதான் திட்டம்னு வச்சுருந்தோம். திடீர்னு வந்து அந்த திட்டத்தை ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அறிவிக்கலை. ஏன்னா நான் ஏன் அறிவிக்கலைன்னா அறிவிக்காமல் இருந்தது எனக்கு சௌரியமாக இருந்தது, அதனால நான் அறிவிக்காமல் இருந்தேன். இப்போ வந்து அடுத்து யாரை பேசுறதுன்னா அங்கேருந்து கரு பழனியப்பனும் கையெழுத்துக்கிறாரு, பர்வீன் வந்து நான் மூணாவது தான் அப்படின்றாங்க, அது முதலே அவங்க பேசி முடிவு பண்ணிட்டாங்க. பட் நான் ஏன் இதை உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன்னா இவங்க ரெண்டு பேரில் யார் ரொம்ப நல்லவங்கிறது இப்போ நமக்கு தெரிய போகுது. யார் வேணாலும் உங்கள் ரெண்டு பேரில் யார் வந்து பேசினாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்போ பாருங்கள் நல்லவருங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இதுக்கு ஒன்றா பண்ண அறிமுகப்படுத்தி ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன். எப்படி சொல்கிறதுன்னா தமிழ்நாட்டினுடைய மூளையை உங்களால் பார்க்க முடியுமா? அதோ பார்க்கலாம். ரொம்ப நிஜமாக ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்டாக நினச்சி சொல்கிறேன் நான். ஒரு திங்க் டேங்காக சமூகத்துக்கான ஒரு அக்கறையோட எத்தனையோ விதமாக நம்மளோட அக்கறைகளை வந்து வெளிப்படுத்தலாம். ஸோ இப்போ என்ன கூட வீட்டில் நீங்கள் இந்த போராட்டத்துக்கு போகலையான்னா, ஐயோ நான் சண்டை யாராவது ரெண்டு பேர் போட்டால் எதிர்ப்பக்கம் ஓடி போகிறாள், நான் எங்கள் போராட்டத்துக்கெல்லாம் போகிறது. இவங்கெல்லாம் வந்து அதை ஒரு தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இயக்குநர்களாக இருந்து சிறந்த படைப்புகளை கொடுக்குற மாதிரியே சமூகத்துக்காக ஒரு போராடுறதுல முன்னாடி நின்று ஒரு போராளியாக, அதோட இவர் பேசினார்னு வச்சுங்களேன், சில பேர் பேசினாரான், சுஜாதா பேசினார்னா என்ன பேசினாலும் கேட்டுகிட்டே இருக்கலாம், பாலச்சந்திரன் சார் பேசினார்னா கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளர், வெறும் பேச்சு கிடையாது, அது வந்து கருத்து அதான் பேசுகிறேன். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் வந்து ஏன் உடனே வந்தேன்னா, இப்போ யார் நல்லவர் தெரிய போகுன்னு சொன்னோன்னு வந்தேன்னா, நம்மளை எப்பொழுதாவது தான் நல்லவர்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த நல்லவர் மட்டும் இவ்வளோ எளிதான ஒரு காரியத்தால் கிடைக்கும்னா வந்துடுவோமே. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து நாட்டில் வாழ்ந்து பெற்ற பட்டம் வந்து வெறும் சமூக விரோதி பட்டம்தான். நம்மளை சமூக விரோதி ஆன்டி இண்டியன் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நல்லவர்னு சொல்லும் போது பரவாயில்ல எந்திரிச்சு வந்துடும்னு நினச்சேன். இந்த பொதுவாக இந்த கூட்டத்திலையும் பேசுவதற்கு எனக்கு தயக்கம் இருக்காது. இந்த கூட்டத்தில் முதல்ல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் முதல் ஆளாக நம்ம வந்துடக்கூடாது, நம்மளை கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நாசர் சார், ஏன்னா எப்பொழுதும் எந்த கூட்டத்துக்கு முதல்ல போயிடுறது நல்லது, முதல்ல பேசுகிறதுக்கு. காரணம் யோசித்த விஷயங்களை பேசிட முடியும், பின்னாடி தள்ள தள்ள என்ன ஆகும்னா நம்ம பேசுகிற ஒரு ஒரு பாயிண்ட்டாக அடிபட்டுக்கிட்டே வரும். கடைசியில் நம்ம நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் பாக்கி இருக்கும் போய் கடைசியில் போனோம்னா.
ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து நான் பின்னாடி தள்ளி போயிட்டா நல்லதுன்னு நினச்சேன். எதற்காகனா, இந்த மீரான்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவர் வந்து அப்போ கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள்னு ஒரு புத்தகம். அப்போ கவிதை புத்தகத்தில் ரொம்ப புதிய வடிவம் அது. ஒரு நாலு வரி தான் கவிதை இருக்கும், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்கும் ஒரு பக்கத்தில். அடுத்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் நாலு வரி கவிதை இருக்கும், மோட்டில் பிளாக் அண்ட் ஃபோட்டோ இருக்கும். வெறும் எழுத்துக்களாக இருந்த கவிதை புத்தகத்துக்கு நடுவில் அந்த மாதிரி காட்சியாக புகைப்படங்களாக இருக்க ஒரு கவிதை புத்தகம். இன்னும் எல்லாமே காதல் கவிதைகள் அதில் இருக்கிறதுனால அந்த புத்தகம் அப்போ ரொம்ப பிரபலம் 80களில். அந்த புத்தகத்தில் மீரா ஒரு கவிதை எழுதியிருப்பார். புதிதாய் தானம் கொடுக்க புறப்பட்டவன் ஆள் தெரியாமல் கர்ணன் வீட்டு கதவை தட்டியதை போல், புதிதாய் கவிபாட கிளம்பியவன் ஆள் தெரியாமல் கம்பன் வீட்டு கதவை தட்டியதை போல் அப்படின்னு ஆரம்பிக்கும். பூவே நான் உனக்கு பூ கொடுத்தேன், நீ சிரிக்காமல் என்ன செய்வாய் அப்படின்னு. நான் உனக்கு பூ கொடுத்தேன், நீ சிரித்தாய் அப்படின்னு தொடங்கிட்டு, புதிதாய் கவிபாட தொடங்கியவன் கம்பன் வீட்டு கதவை தட்டியதை போல், புதிதாய் தானம் கொடுக்க புறப்பட்டவன் கர்ணன் வீட்டு கதவை தட்டியதை போல் வரும். அந்த மாதிரி இந்த கூட்டத்தில் ஏன் நான் பின்னாடி வரணும்னு நினச்சேன்னா, உட்கார்ந்துருக்காள் அத்தனை பேருக்கும் நம்மளை விட பாலச்சந்திரன் நல்லா தெரியும், உட்கார்ந்திருக்காள் அத்தனை பேருக்கு நம்மளோட பாலச்சந்திரன் படத்தை பற்றி நல்லா தெரியும் அப்படிங்கும்போது, அந்த கூட்டத்தில் பேசுவதற்கு முடிஞ்ச வரையும் நம்ம தள்ளி போட்டுருவோம், என்ன பேசுவோம் தள்ளி தள்ளி யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினச்சேன். நாசர் சார் அந்த லைசன்ஸை கொடுத்ததுனால அது தலைப்பு ஓட்டிலாம் என்னங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வேற ஒன்று பேசிடலாம் அப்படின்னாரு இல்லையா. இதோட அவர் தான் இல்லை அங்கே தகவல் சொல்கிறாங்க அந்த லைசன்ஸை கேன்சல். அதான் இல்லை இல்லை அவர் தான் தலைமை, அவர் தான் தலைமை, நான் தலைவர் சொல்கிறது தான் கேட்பேன் இந்த கூட்டத்தில். என்ன அதாவது எனக்கு வந்து என்னன்னா, ஒரு காட்சி அப்படிங்கறதான் வந்து எனக்கு கேட்டேன், என்ன சார் பேசுறோம் அப்படின்னு. ஒரு காட்சி, ஒரு பாடல், ஒரு திரைக்கதை, ஒரு வசனம்னு பேசுறோம், நீ எதை பத்தி பேசுறோம்னா எனக்கு 100 படத்துல ஒரு காட்சி சொல்லணுமா, 100 படத்தில் ஒரு வசனம் சொல்லணுமா அப்படின்னு குழப்பம் இருந்துச்சு. இருந்துட்டு சரி அந்த முடிவை வசன் சார்ட்டே விட்டுருவோம் அப்படின்ட்டு, அது பரவாயில்ல சார் எல்லோரும் எடுத்தது போக என்ன மிச்சம் இருக்கோ சொல்லுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவரே ஃபோன் பண்ணி அவரால் வணக்கம் வசன் சார் அப்படி சொல்லுவார், ஏமாமா உனக்கு என்னம்மா நீ என்னமா எதில் வேணால் பேசிடுவோமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி மட்டும் தான் மிச்சம் இருக்கு அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு. பாலச்சந்திரின் காட்சி அப்படிங்கிறது வந்து எனக்கு முத முதல்ல படத்தின் காட்சி இல்லை, எனக்கு என்ன வந்து பாலச்சந்திர தெரியுதுன்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகர்களாக ஒரு கூட்டம் உருவாகியிருக்கோம். உருவாகியிருக்கும் போது ஒரு செய்தி வருது, ரஜினிகாந்த் அவர்கள் மீசை இல்லாமல் ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு. எங்களுக்கு பூரா மனசுக்குள்ளே என்னமோ செய்யுது, ரஜினிகாந்த் மீசை இல்லாமல் வர போகிறாரா? ஏன்னா அது ரொம்ப மீசை வச்சு ரொம்ப கம்பீரமான கருத்த ஒரு ஆளாக பார்க்குற ஆளெல்லாம் அடிக்கிற ஒரு ஆளாக இருக்கும்போது மீசை இல்லாமல் ஒரு படம் நடிக்கிறார்னு. அந்த படத்தை போய் பார்த்தா அது ரஜினிகாந்த் படமாகவே இல்லை, அவர் மீசை எடுத்திருக்காரு ரொம்ப இருக்கு, ஆனால் தியேட்டரே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. நான் இந்த பக்கம் வந்து திரும்பி திரும்பி பார்த்துக்கிறேன், எதுக்கு இவங்கலாம் இப்போ சிரிக்கிறாங்க அப்படின்னு. நான் ரஜினிகாந்த் எப்படா சண்டை போட போகிறான்னு காத்துக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்கு வர்றேன், வீட்டுக்கு வந்தால் என் தந்தை ஸ்லாகிக்கிறார் படத்தை, அது பிரமாதம் இது பிரமாதம்ங்கிறார். 30 வருஷம் கழித்து நான் ஸ்லாகிக்கிறேன். இன்றைக்கு வரையும் அந்த தேங்காய் சீனிவாசனும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திக்கிற ஒரு இன்டர்வியூ சீனை எடுக்கவே இல்லை யாருமே. அப்படி இருக்கும் ஒரு சீன், தேங்காய் சீனிவாசனை வந்து காமெடி வில்லன்னு வச்சுருக்கோம் இல்லையா, கோட்டு போட்டு சோப்பு லைட் எரிஞ்சு உட்காந்துருப்பார் பூனைக்குட்டியை தடவிக்கிட்டே. அவர் வில்லனாகவும் இருக்க மாட்டார், காமெடினாகவும் இருக்க மாட்டார். அப்படி இருந்த ஒருத்தருக்கு வாழ்நாள் சாதனையாக ஒரு படம், ஒரே ஒரு காட்சி போதும்னா வந்து தில்லுமல்ல வந்து உட்காந்துக்கிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சுப்பிரமணிய பாரதி மாறுறேன், என்ன அப்படின்னா சுருக்கமாக சுப்பி சார்னு. சானாவும் அல்ல, ஷானாவும் அல்ல, லானாவும் அல்ல, ராணாவும் அல்ல, பேர் மட்டும் சுப்பிரமணிய பாரதி. சட்டையில் என்ன பூனைக்குட்டி சார், அதில் என்ன பெருமை, கெட்ட விட்டு விடிப்பாரு. அந்த மாதிரி அப்படி ஒரு காட்சி வந்து முழுமையாக இருக்குது இல்லை, அந்த காட்சி எனக்கு அன்னைக்கு புரியவே இல்லை. எனக்கு இது ரஜினிகாந்த் படமா இல்லையென்னு மட்டும்தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தால் அதை வந்து ஸ்லாகிக்கிறார் என் தந்தை, என் தந்தை வைதவத்தவர்கள்லாம் ஸ்லாகிக்கிறாங்க, என்ன பிரமாதம். அவர் அதை சொல்லி எப்போவுமே இந்த ஒரு காட்சின்னு ஆரம்பித்தா ஒரு காட்சியில் முடியாது. பாலச்சந்தர் இங்கேருந்து அங்கே என்னதுமா செஞ்சார், அங்கேருந்து அதில் என்னமா செஞ்சார், இப்படியே தொட்டு 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 அவர்கள்லாம் கிட்டத்தட்ட எங்கே போயிட்டாங்கன்னா எதிர்நீச்சலுக்கு போயிட்டாங்க, தில்லுமுல்ல தொடங்கி. நான் இப்படியே எல்லோரும் வாயவும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நேரத்தை ஒரு மிக நன்மை அதுதான் வச்சுக்கங்களேன், வீட்டில் அரசியலோ சினிமாவோ எது பேசினாலும் நீ என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருக்க உள்ளே போகணும் சொல்லாமல் வாயை பார்க்க வச்சு எல்லா விஷயங்களும் என் வீட்டு பேசப்பட்டது. அதனால ஓ இதெல்லாம் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 வருஷம் கழித்து ஒரே ஒரு காட்சி எனக்கு தைக்குது. சரிதா அவர்கள் கிராமத்திலேருந்து வர்றாங்க, நகரத்துக்குள்ளே வரும்போது ஒரு ஹோட்டலில் தயிர் வடைக்கு வல்லினரை நான் போட்டிருந்தேன், தயிர் வடைன்னு எழுதி வச்சுருக்கான். வந்த கிராமத்து பெண்மணி சரிதா வந்து பொறுக்க முடியாமல் ஹோட்டலில் கல்லாப்பட்டிக்குள்ளே உட்காந்துருக்கவன்ட்டு போய், ஏங்க அதில் தயிர் வடைக்கு சின்ன இரு ராணா போடணும், நீங்கள் பெரிய ராணா போட்டிருக்கீங்க என்னது அப்படிமாவேன். காசை வாங்கிக்கிட்டேன், அவனுக்கு சின்ன ராணா பெரிய ராணா எதுவுமே தெரியாது, என்னது அப்படிமாவேன்.
என்னதுன்னு இல்லை இது தயிர் வடை நீங்கள் அழுத்தி பெரியரான அப்படின்னா தயிர் வடை ஆயிடுது இல்லையா அப்படிம்பாங்க. இப்படித்தானே 15 வருஷமாக தயிர் வடை விற்கிறேன், நல்லா தானே விற்கிது அப்படிம்பாங்க. அதுதான் எனக்கு முத முதல்ல புரிஞ்சிச்சு. அது வந்து சார் அறிவுமான சொன்னார் இல்லையா, அந்த கல்யாண கதைகள் படத்தில் ஒரே ஒரு காட்சி அது. ஓ, ஒரு சினிமாவில் தமிழின் திருத்தத்தை இப்படி சொல்ல முடியுமா, எனக்கு அது புரிஞ்சிருச்சு. புரிஞ்சோன்னு ரசிக்க ஆரம்பிக்கிறேன். இது எதுக்கு வந்து இவ்வளோ நீட்டி சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் சினிமாவுக்கு உதவி இயக்குனராக வரும்பொழுது பாலச்சந்திரனுடைய அலுவலகத்தெல்லாம் போய் நிற்கிறேன் உதவி இயக்குனராக சேர்றதுக்கு. சேர நின்னோடனே அங்கே வாசலில் வந்து ஒரு லெட்ஜர் வந்து இப்படி படுக்க வசத்தில் இருக்கும், இப்படி திறக்கணும், இந்த பக்கம் வரிசை எழுதணும். அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து இதில் எழுதி வச்சுட்டு போங்க அப்படின்னாரு, உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு. நான் பக்கத்தை திருப்பி நான் அங்கே வந்து என் பெயர், எழுதின நேரம், நம்ம எந்த ஊர், என்ன படிச்சிருக்கோம், இதுக்கெல்லாம் காலம் போட்டிருக்கு. நான் இதை பார்த்துட்டு இதை பார்த்து டைரக்டர் நம்மளை கூப்பிடுவாரா சேர்றதுக்கு அப்படின்னு. நாசர் சார் இருக்கிறது போலே குழப்பமா இருந்தாலும் ஒரு தடவை எழுதிடுவோமா அப்படிங்கிற யோசனை இல்லை. டக்குன்னு ஒரு ஃப்ளாஷில் அந்த வாட்ச்மேன் நான் கேட்குறேன், கடைசியாக டைரக்டர் யாரங்க பார்த்தார் இதில், நிறைய பேர் எழுதிருக்குல்ல, யாரங்க பார்த்துருக்குன்னா ஒரு மனுஷன் ரெண்டு பக்கமாக தள்ளுனா பரவாயில்ல, கொத்து கொத்தாக தள்ளுறாரு பக்கத்தை தள்ளி கிட்டத்தட்ட அந்த அட்டைக்கு முந்தின பக்கத்துக்கு வந்துட்டார். வந்து இவரை பார்த்துருக்கார் கடைசியானார். நான் அப்புறம் மெதுவாக அந்த பக்கத்தெல்லாம் உருட்டி பார்த்தேன். அது ஒரு பெரிய பேரிடு, அவர் பெரிய இதில் வச்சுட்டு இவ்வளவு பேரை கடந்து நம்ம பார்க்குறதா, சரி இதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் எங்கள் அப்பாட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன்னா, நான் சினிமாவுக்கு போகிறேன், நான் வந்து 5 வருஷத்தில் டைரக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு சினிமாவை பாலச்சந்தர் தான் புரிய வச்சார் ஒரு பேரேட்டின் மூலமாக, எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு பாலச்சந்தர் வரிசைப்படி பார்த்தா நம்மளை பார்க்கறதுக்கே 5 வருஷம் ஆகும் போல இருக்கு சினிமாவில் அப்படின்னு புரிஞ்சு, சரிங்க இதில் எழுத வேண்டாம், இது ஒன்றும் ஆகுறது இல்லை அப்படின்னு கிளம்பிட்டேன். அங்கே இருந்து எனக்கு சினிமாவை முழுக்க புரிய வச்சது அந்த பேரேடு தான். சரி இனிமேல் நம்ம போய் வாய்ப்பு தேடணும் போல வெளியேன்னு. அப்புறம் இதை வந்து நான் பாலச்சந்தர்வில் சந்திக்க நேரும் பொழுது சொன்னேன். அவர் சிரிச்சுட்டு ஒரு தட்டு தட்டினார். அவர் வந்து பாராட்டுவதில் வந்து எக்ஸ்ட்ரீம்னா அவர் கோபம் சொல்லுவாங்க பழகின எல்லாரும். ஆனால் அவர் பாராட்டி நான் கேட்டிருக்கேன், அவருடைய பாராட்டிலே உச்சகட்டமாக எல்லாரும் சொல்கிறது வந்து என்னென்னா, புதிய வார்ப்புங்கிற படத்தை பார்த்துட்டு அதனுடைய விழாவில் பாரதிராஜா அவர்களை, ஒரு சக போட்டியாளரை அப்படி பாராட்டி பாரதி ராஜாவே ரொம்ப வெக்கப்பட்டு போதும் நிப்பாட்டுக்குன்னு சொல்கிற அளவுக்கு பாராட்டியிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் தானே, ஒரு சக போட்டியாளர் இன்னொரு ஈத்தாப்பில் கடை போட்டிருக்காரு, அவரை இவ்வளோ உச்சக்கட்டத்துக்கு பாராட்டுவது என்பது இருக்குல்ல. அதை சோ அவர்கள் பாலச்சந்திரனுடைய 80வது ஆண்டு விழாவில் சொல்கிறாரு, பிறந்தநாள் விழாவில். அது சிலருக்கு மட்டும்தான் வாக்கியம், எவனுக்கு தைரியம் இருக்கோ அவன் தானே பாராட்டுவான், எவனால் கொடுக்க முடியும் எவன் பெறானோ அவன் தான் கொடுப்பான். கேபி சோ டால், அதனால அவருக்கு எல்லாருமே பாராட்டு தான். அவர் தன்னை குட்டையாக ஃபீல் பண்ணிக்கிட்டதே இல்லை, இஸ் நெவர் ஷார்ட், இஸ் சோ டால் அப்படின்னு அரிச்சோ. அந்த மாதிரி இவ்வளவு பாராட்டினவர் இருக்கார் இல்லையா. திருப்பி பாரதி ராஜாவோட நான் இவங்க ரெண்டு பேரும் எங்கே பார்க்குறேன்னா, நான் வந்துட்டு சினிமாவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 50 தொழிலாளர் ஒரு பிரச்சனை ஏற்படுது, தனியாக ஒரு சங்கம் ஏற்படுது. அப்போ பாரதி ராஜா தலைமையில் எல்லோரும் ஒன்று கூடுறோம். எல்லோரும் கூடும்போது கூடியிருக்க அத்தனை பேரும் டைரக்டர் தாங்க, ஆனால் அவ்வளோ பேரும் பாரதி ராஜாவை டைரக்டர் வந்துட்டாருன்னு கேட்பாங்க. கரெக்டு தான், அவர் தான் சீனியர். நான் எப்போ ஆச்சரியப்பட்டேன்னா, ஒரு நாள் கார்லேருந்து இறங்குறாரு பாலச்சந்தர் அவர்கள் இறங்குறாங்க, இறங்கி டைரக்டர் வந்துட்டாரானாரு. எனக்கு ஆச்சரியமாக போயிருச்சு. அதை நான் பின்னாடி கேட்குறேன் அவர்கிட்ட, நீங்கள் என்ன சார், எல்லாரும் டைரக்டர் வந்துட்டாரா, நாங்கள் கேட்குறோம் பாரதி ராஜாவை, ஆனால் நீங்கள் கேட்குறீங்களே நான், யோ ஊரே கேட்குது இல்லை, பார்க்க வந்திருக்கிறது பொதுவேல ஊரோட ஒத்து போயிடணும்னாரு. அது எவ்வளோ பெரிய குணம்னு நான் யோசிச்சுப்பேன். ஏன்னா நம்ம தனியாக நான் 100 கருத்து இருக்கலாம், நான் தனியாக படம் எடுத்துக்கலாம், தனியாக என் அலுவலகத்தில் நடத்திக்கலாம், ஆனால் நான் பொது வேலைக்கு வந்துட்டேன், பொதுவில் என்ன இருக்கோ அதோட ஒட்டி இருப்பேன்னு. அதே பாரதி ராஜாவோட திருப்பி பாரதி ராஜாவுக்கு எதிராக நாங்கள்லாம் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்கவங்கெல்லாம் சங்கத்தில் எதிராக போய் அணி அமைக்கிறோம். இந்த தடவை தேர்தலில் நாங்கள் நிற்கிறது இயக்குனர் சங்கத்தில்ன்னு பாலச்சந்திரவர்களில் போய் பார்த்து, நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு வரணும்னு கூப்பிட்றோம், இந்த மாதிரி நடத்த போகிறோம்னா பாராட்டுறாரு. பிரமாதம், அதெல்லாம் நில்லுங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதில் என்ன இருக்குது, அவசியம் நிற்கணும், இளைஞர்கள் வரணும் எல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீங்கள் கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னால் அதுக்கு மட்டும் நீங்கள் கூப்பிடாது. நான் பாரதி ராஜாவை எதிர்ப்பதில்லைன்னு முடிவெடுத்துட்டேன். அதனால் இயக்குனர் சங்க தேர்தலாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, எடுத்தாக இருந்தாலும் ஒரு பொழுதும் நான் அவரை எதிர்த்து பேசவே மாட்டேன். நீ சரிதான், நீங்கள் வரணும் தான், அதுக்காக நீங்கள் என்னையை கொண்டு போய் பாரதி ராஜா கிதாபில் நிப்பாட்டாதீங்க, நான் வரவே மாட்டேன், நீங்கள் நடத்துங்க, ஓட்டு எனக்கு போடுவியான்னு கேளேன் அப்படின்னு இருக்கிட்ட
ஓட்டு போடுவீங்களா அது ரகசியம் சொல்ல மாட்டேன்னாரு. நான் உங்களை வாழ்த்துறேன், நீங்க வரணும் கடைசி வரையும். பாரதி ராஜாவுக்கு ஒரு டைரக்டராக அவர் பார்த்து ரசிகனாக இருந்து தேர்தலில் இருந்து ஒரு சக கூடவே வளர்ந்து வர்ற ஒரு ஆளை இவ்வளவு மரியாதையை அவர் நடத்துவாரா அப்படிங்கிறது ஒரு காட்சி தான், ஒன்றே ஒன்று தான் எனக்கு தோணுது. ஆனால் அதை தொட்டு 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 போனால் அது விரிஞ்சிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். இன்னொன்று ஒன்று சொல்லி முடிச்சிடறேன்னா, அப்படி படமாக சொல்கிறதுக்கு ஒரு காட்சின்னு சொன்னாங்க இல்லையா, அப்படிக்கு கல்யாண கதிகளில் தொடங்கி நான் அப்போ இருந்தால் பாலச்சந்தருடைய கலாகேந்திராவை நான் பார்த்தவன் இல்லை, கவிதாலயாவிலேருந்து பாலச்சந்திரன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அக்னி சாட்சிங்கிற படத்தில் தான் அவர் முதல்ல கவிதாலயங்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து அவருடைய எல்லா படங்களும் கடைசியையும் விடாமல் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய தொலைக்காட்சி தொடர்கள் உட்பட. காரணம், நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது அவர் எடுத்த ரயில் சேகம் தொடர் வந்து எனக்கு தெரிஞ்சு தூர்தர்ஷனில் வந்துக்கிட்டு இருந்த பொழுது ஒளியும் ஒளியும்க்கு அப்புறம் தமிழ்நாடே அமைதியாக அவ்வளவு பேர் வீட்லேயும் ஒரு ரோட்டை கடந்து போனோம்னா வரிசையாக நீங்கள் ரயில் சேகம் வசனம் கேட்டுக்கிட்டே அந்த வீதியை கடந்து போயிடலாம், எல்லா வீட்லேயும் ஓடிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். பாலச்சந்தர் அவர்கள் தான் இளையராஜாவிடம் வந்து சேர்ந்த கடைசி இயக்குனர். இளையராஜா வந்து வெற்றி பெற்று கோலோச்சி தமிழகம் முழுவதும் வியாபித்து எல்லா இயக்குனர்களும் இளையராஜாவிட போயாச்சு. இளையராஜா இல்லாட்டினா படம் கிடையாது. தயாரிப்பாளர்கள் இளையராஜாவுக்கிட்ட போய் தேதி வாங்கிட்டு தான் படம், இளையராஜா இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் படம் வாங்குவார். யார் நடிச்சிருக்கா தேவையில்லை, இளையராஜா வெறுமனை கை வச்சுக்கிட்டு இருக்கிற ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒன்று போட்டு ராகதேவனின் செயல்னு போட்டால் போதும் படம் வித்துரும். அப்போ வரையும் போகாத ஒரே ஒரு ஆள் பாலச்சந்தர் மட்டும் எய்தாப்பில் இருந்துக்கிட்டு நான் ஒன்று நடத்துகிறேன் எல்லாம் வெற்றி இருக்கிற இடத்த போட்டிங்கன்னு நான் போகமாட்டேன் தேவையில்லை அப்படின்னு அவர் தான் கடைசியாக வர்றாரு. இளையராஜாவோட சேர்ந்து அவர் செஞ்ச முதல் படம் சிந்து பைரவி. அவர் எது காத்துக்கிட்டுருக்காருன்னா இவர்கிட்ட போகணும், ஆனால் எப்படி போகணும்னா மாறி மாறி சவால் சவாலாக வைக்கணும், முன்னாடி இந்த இதை வாசி இதை வாசி இதை வாசி இதை வாசின்னு வைக்கணும், அப்படி ஒரு கதையோடு தான் நம்ம போகணும்னு சிந்து பருவிக்கு போகிறாரு. சிந்து பருவிக்கு போனால் இளையராஜா இவ்வளவு நாள் இவ்வளவு இயக்குநரோட படம் பண்ணிட்டுமே, இவருக்குள்ள நம்ம படம் பண்ணியிருக்கணும், நம்மள தேடி போயிருக்கணும், இவரை நம்ம செய்யாமல் விழுப்பட்டோமே அப்படின்னு இந்த இதை வச்சுக்க இதை வச்சுக்க இதை வச்சுக்க இதை வச்சுக்கன்னு மாறி மாறி பாட்டு கொடுக்குறாரு. அவரே சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இளையராஜா வந்து இயக்குநர்கள் அப்படி பெருசாக பாராட்டினதில்லை. அவர் அவர் சொல்கிறாரு, ஒரு பாட்டை கர்நாடக சங்கீத பாட்டை மறி மறி நே பாட்டை பாடிவிட்டு இதெல்லாம் நான் யாருக்கு போடுறது, இந்த மாதிரி யாரும் சுச்சுவேஷன் கொண்டு தான் போட முடியும் அப்படின்னு பாலச்சந்திரை சொல்லி அவர் இவ்வளவு வெளிப்படையாக ஒரு இயக்குநரை கொண்டாடினது. அவரை விட்டு பாலச்சந்திரன் வெளியே போனதுக்கப்புறம் பாலச்சந்திர ஒருத்தர் தான் இளையராஜா அப்படி வந்திருக்காரு. ஏன் விட்டு போனதுக்கப்புறம்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ கடைசியாக வந்து சேர்ந்தாரு பாருங்க இளையராஜா, அந்த பாலச்சந்திர அவர்கள் இளையராஜாவும் சேர்ந்து இணைந்தாங்க பாருங்க. இளையராஜாவை விட்டு உடச்சிக்கிட்டு வெளியே போன முதல் இயக்குனர் பாலச்சந்தர் தான். எல்லோரும் அவரோடு இருந்தாங்க, இப்படி விலகிறதுன்னு தெரியல, எங்கேருந்து உடைக்கிறதுன்னு தெரியல, இளையராஜா தான் சினிமா ஆயிடுச்சு அப்படிங்கும் போது பாலச்சந்தர் தான் முதல் முதல்ல தன் கவிதாலயாவில் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணால் தனியாக தெரியும் இளையராஜா இல்லைன்னு, மூணு படம் அறிவிக்கிறாரு, மூணு படமும் இளையராஜா கிடையாதுன்னு சொல்லி, ஒன்று ரோஜா, இன்னொன்று வானமே இல்லை அவருடைய இயக்கம், மூணாவது அண்ணாமலை தேவா அவர்கள் இசை. ஒரே சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மூணு படங்கள், மூணு படங்கள் இல்லை மூணு படங்களும் பெருவெற்றி அடையுது. மூணுக்கும் வேறு வேறு இசையமைப்பாளர்கள். தமிழ் சினிமாங்கிற டைனாசர் மெதுவாக திரும்பி பார்த்துச்சு கவிதாலயாவை. ஓ, இளையராஜா இல்லாமல் எடுக்கலாமா படத்தை, எடுத்து வெற்றி பெறலாமா, அது மட்டுமே சூத்திரம் இல்லையா அப்படின்னு. அதன் பிறகு அவர் அன்பாக இருந்தப்ப செஞ்சார். அவருக்கு நான் அவருடைய லைஃப் டைம் கேரியரில் நான் நினைக்கிறது இது ரெண்டு தான் ரொம்ப பெரிய சிறப்புன்னு நினைக்கிறேன். உடைக்கிறது உடைக்கிறதுன்றது இல்லை, நான் தனியாக என் வீட்டுக்குள்ளே உடைக்கிறது இல்லை, மொத்த அமைப்பையும் உடைக்கிறது இருக்கு பாருங்கள், அது அவ்வளவு சிறப்பாக செஞ்சவர். அவரோட திருத்தத்தை பற்றி, டிசிப்ளினை பற்றி, அதை பற்றியெல்லாம் சார் நாசர் சார் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அவரோட நாசர் சார் போல நெருங்கி பழகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் சரண் அவர்கள் முதல்ல பேசணும் சொன்ன மாதிரி, அவரோடு இருந்தவர்கள் அவரை பற்றி எவ்வளவு பேசியிருக்கிறார்களோ என்னவோ தெரியாது, அவரோடு இல்லாத என்னை போன்ற பல உதவி இயக்குநர்கள் வந்து அவரை பற்றி அதிகமாக பேசியிருக்கோம். காரணம், அவரை பற்றி கேட்குறது பூரா ஆச்சரியமாக இருக்குது. பக்கத்தில் இருந்து அவரத்தில் லேசாக போர் வச்சிடக்கூடும். நாயர்ராமன் சொன்னாங்க இல்லையா, நாயர்ராமன் வந்து திரு பார்த்திபன் அவர்களிடம் வந்து உதவி இயக்குநராக வர்றாரு. உதவி இயக்குநர்னா கதை விவாதத்துக்கு வரும்பொழுது எனக்கு தெரிய வருது இவர் வந்து பாலச்சந்தருடைய நண்பர்னு. பாலச்சந்தருடைய நண்பர் என்று நமக்கு அனந்துவம் மட்டும்தான் தெரியும்.
அதுக்கு முன்னாடி ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கூட இருந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிற ஒவ்வொரு நாளும் வந்து நான் வந்து கதை விவாதத்துக்கு பார்த்திபனவர்களோட போகும்போது அந்த கதையை பற்றி பேசுகிறத விட நாயர்ராமன் அவர்களை ஓரமாக கூப்பிட்டு போய் பாலச்சந்திரன் அவர்களை பற்றி பேசி தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம். அவர் சொல்லுவார், ரெண்டு பேர் நண்பர்களாக இருந்து எப்படி சார் ஒரே இடத்துல இருந்தீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், அவர் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் தான் போய் வாய்ப்பு கேட்டேன், அப்புறம் அப்படியே வேலை செய்ய போனேன். அவர் வந்து என்னை ராமன் கூப்பிடுவார், நான் அவரை பாலுன்னு கூப்பிடுவேன். ஒரு இடத்துல அவர் வந்து புதுமை இயக்குனர், நட்சத்திரங்களை உருவாக்குபவர் அப்படின்னு மேலே 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 ஆகிட்டார். அதுக்கப்புறம் சார் அப்படின்னு, அதுக்கப்புறம் அவரை நான் பேர் சொல்லி கூப்பிட்றது நிப்பாட்டினேனர். பேர் சொல்லி கூப்பிட்றது நிப்பாட்டி எப்படி சார் நடந்துக்குவீங்க? ஒன்று, ரெண்டு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் பேர் சொல்லிக்க மாட்டேன், நான் அவரை பாலுன்னு கூப்பிட மாட்டேன், அவர் என்னை ராமன் கூப்பிட மாட்டார், இவர் தான் அவசரம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் படப்பிடிப்பு முடிஞ்சால் சாயந்தரம் பேசிக்குவாங்க ரெண்டு பேரும். ஆனால் ஒரு பொது இடத்துல அவர் ஒரு இயக்குனராக இருக்கவரை பாலுன்னு நம்ம மட்டும் கூப்பிட்டா மரியாதையாக இருக்காதுன்னு நாயர் ராமன் கூப்பிடதே இல்லையா அவரை ஒரு நாள் கூட பாலுன்னு பேர் சொல்லி. அது அந்த இடத்த கொடுத்துடணும்ல அப்படின்னாரு பாலு. அதை போல் அவர்கிட்ட நீ வியந்துன்னு பார்த்தாலே நம்ம மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தி அவர்கள், சுந்தரமூர்த்தி பாலச்சந்திர அவர்களிடம் இப்படியெல்லாம் இருப்பார், வெளியெல்லாம் எப்படி இருப்பாருன்னு தெரியலை அப்படின்னு சொன்னார் இல்லையா நாசர் சார், சுந்தரமூர்த்தியினுடைய உதவியாளர்கள் தான் எல்லா இடத்துலையும் உதவி மேக்கப் ஒப்பனைக்கு வேலை பார்த்துருந்தாங்க. ஒப்பனை சுந்தரமூர்த்தின்னு வரும், ஆனால் சுந்தரமூர்த்தி வரவே மாட்டார். அவர் என்னென்னா, அவர் என்னென்னா, பாலச்சந்தர் எங்கே இருக்காரோ அங்கே இருப்பார் சுந்தரமூர்த்தி. அவர் படப்பிடிப்பு இருக்கும் அல்லது தொலைக்காட்சி தொடர் இருக்கும், அவர் வரவே மாட்டார். ஆனால் நீங்கள் அடுத்த நாள் நம்ம படத்து கதாநாயகனுக்கு லேசாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு மீசை ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா சுந்தரமூர்த்தியுடைய உதவியாளர் ஒட்டவே மாட்டார். அவர் சொல்வார், நீங்கள் எனக்கு நேற்று சொல்லலம்பார், நேற்று சொன்னாலும் அதே பிட்டு தான், இன்றைக்கி சொன்னாலும் அதே பிட்டு தானே, ஏன் டப்பாக்குள்ளருக்கு எடுத்து ஒட்டுறதுக்கு உனக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதெல்லாம் நாளைக்கு தானே ஒட்டுறேன் அப்படின்னு. நம்ம வழி எடுக்கவே முடியாததே. இதில் என்னென்னா, அந்த மேக்கப் மேன் அசிஸ்டன்ட் இருக்கார் பாருங்க, சுந்தரமூர்த்தி அசிஸ்டன்ட்டு சாயந்தரம் 7 மணிக்கு போய் சுந்தரமூர்த்தி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவார். அவர் இந்த மாதிரி இந்த படத்தில் இந்த டைரெக்ஷனில் இந்த கம்பெனியில் ஹீரோவுக்கு ஒரு பிட்டு மீசை ஒட்ட சொல்கிறாங்க, ஒட்டலாமான்னு. இவருக்கு எந்த படம் எந்த ஹீரோவை என்ன நினைக்கிறாங்க எதுவுமே தெரியாது, ஆனால் அசிஸ்டண்ட் போய் கேட்கணும் ஒட்டலாமான்னு. சுந்தரமூர்த்தி ஃபோனில் சொல்லுவார், சரிடா ஒட்டும்பார், அடுத்த நாள் 7 மணிக்கு கரெக்டாக வந்து ஒட்ட தயாராகி வந்துடுவாங்க. இது வந்து இவருடைய உதவியாளர்கள், சுந்தரமூர்த்தி உதவியாளர்கள் உலகெங்கும் எந்த நாட்டில் படப்பிடிப்பு இருந்தாலும் இந்திய நேரப்படி 7 மணிக்கு சுந்தரமூர்த்திக்கு ஃபோன் பண்ணுவேன் அசிஸ்டண்ட்டு. அவர் வீட்டில் ஃபோன் உட்காந்துக்கிட்டு ஃபோன் எடுப்பார் வரிசையாக ஒருத்தர் ஃபோனாக, அவன் சொல்லுவான், இங்கே ரோஸ் பவுடர் போட சொல்கிறாங்க, இங்கே பிட்டு மீசை ஓட்ட சொல்கிறாங்க, இங்கே சௌரி வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு. இவருக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் இவருக்கு சொல்லாமல் அவன் செய்ய மாட்டான். இதை எங்கே தெரியுமா அவர் கற்றுக்கிட்டது? பாலச்சந்திரன் கற்றுக்கிட்டது. ஏண்டா, நான் டைரக்டர் இருக்கும்போது நீங்களா பேசுவீங்களா? நீயா புள்ளி வைப்பியா? நீயா எழுதுவியா? ஒரு எழுத்து கூட சேர்க்கக்கூடாது பார்த்துக்க, வடவர் ராசுக்கள் அப்படிங்கிற மாதிரி. சுந்தரமூர்த்தி என்னை ஒப்பனைன்னு போட்டேல, நான் வரல, அதுக்காக நான் இல்லாமல் செய்வியா நீ? அப்படின்னா நீங்கள் என்னை இப்போ அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறது. அந்த சிந்து பிரிவு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, அது காட்சியில் வருமா, திரைக்கதையில் வருமா, பாட்டில் வருமானு தெரியல. இந்த செய்தி வைரமுத்து அவர்கள் பாட்டு எழுதி கொடுக்குறாங்க. தமிழில் பாட்டு பாடணுங்கிறது பாட்டு, தங்கமே நீயும் தமிழ் பாட்டு பாடு அப்படின்னு வரி எழுதி கொடுக்குறாரு கவிஞர். தங்கமே நீயும் தமிழ் பாட்டு பாடுன்னு பாலச்சந்தர் அவர்கள் வந்து ஒரே ஒரு இம் சேர்த்துக்கலாமா இதில் அப்படிங்கிறாரு. அதனால என்ன நல்லா சேர்த்துக்க, இம் சேர்க்கறதுனால என்ன வந்துடும் போகுது, சேர்த்துக்குங்க அப்படின்னா, தங்கமே நீயும் தமிழ் பாட்டும் பாடுன்னு பாட சொல்கிறாரு டைரக்டர். ரெண்டுக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்குது பார்த்துங்க. தங்கமே நீயும் தமிழ் பாட்டு பாடுனா இதை பாடாத சம்ஸ்கிருதத்தை, இந்த கன்னட செய்யத பாடாத, தமிழ் பாட்டு மட்டும் பாடு அப்படின்னு சொல்கிறதாயிருக்கும் அந்த கதாநாயகி. அந்த கதனை சொல்ல, நீ எது வேணாலும் பாட்டு போன தெரிஞ்சதெல்லாம் அதோட சேர்ந்து தமிழ் பாட்டும் பாடு அப்படிங்கிறாவ. பாலச்சந்தர் தன் வாழ்நாள் எங்கும் நான் கேட்டதை வச்சு எப்படி இருந்திருக்காருன்னா, அவருக்கு ஒரு கருத்து இருந்திருக்கு, ஆனால் அந்த கருத்தை எவர் மீதும் அவர் வலிந்து திணிக்கவே இல்லை. இதை கூட வச்சுக்கங்களேன், இப்படி கூட ஒன்று இருக்கு பாருங்களேன், இப்படி கூட ஒன்று பார்க்கலாம் தானே அப்படிங்கிறதா அவருடைய டோனாக மொத்தம் இருந்திருக்கு. அதன் காரணமாக தான் இங்கே இவ்வளோ பேர் குழுமியிருக்கோம். எனக்கு நாசர் சார் சொன்னது தான், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், அடுத்த ஆண்டு வந்து திரவியம் கிடச்சா இதை விடவும் பெருசாக நடத்தலாம்னு திருமதி அவங்க மக சொன்னாங்க. நான் சொன்னேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டம் நடத்துறதுக்கு திரவியம் சேரும், அல்லது பெரிய இடம் பிடுங்கி எத்தனால திரவியம் சேரும். வந்து எனக்கு தெரிஞ்சு நான் உட்காந்துருந்து 15 நிமிஷத்தில் வந்ததில் ஒரு 30 பேர் வந்து 80-15 இடம் இல்லைன்னு கொஞ்சம் நின்று அப்புறம் கேமரா வெளியே போயிட்டாங்க. நம்ம பாலச்சந்திரை பற்றி விழா நடத்துறதுன்னா இந்த மாதிரி ஒரு ஹால் வந்து ப்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் போதும்,
அதுவே அவ்வளோ பேர் வருவாங்க. அது ஒன்று. இன்னும் ஒரே ஒரு எங்களுக்கு ஒரு வேண்டுகோள், பாலச்சந்தர் அவர்களை நம்ம தொடர்ந்து கொண்டாடணும், தொடர்ந்து கொண்டாடுவோம். நம்ம கொண்டாடிட்டாலும் அடுத்தடுத்து வர்ற தலைமுறை கொண்டாடும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அவரின் பெரு விருப்பமாக கவிதையிலான ஒரு கம்பெனி வச்சுருந்தார். இந்த கம்பெனி வெறுமனை பாலச்சந்திரை பற்றி பேசுவதாக மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி மறுபடியும் தொடர்ந்து படம் எடுக்கணும், அதுதான் அவரை கொண்டாடுவதன் மிகச்சிறந்த வழி நினைக்கிறேன். கவிதாலயில் நாங்கள் இப்போ படம் பார்க்கும்போது என்னென்னா, ரெண்டு வகையாக இருக்கும் படம். ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒரு வியாபார படம், டைரக்டருடைய படம், அவருடைய படம் வந்துட்டுருக்கோம். அதே போல் இருவேறு படங்கள் எடுத்ததுருக்குல்ல, அது வந்து வேறு எந்த கம்பெனி அப்படி எடுத்ததில்லை. அதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும், நிறைய புதியவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும், நிறைய நட்சத்திரங்கள் உங்கள் கம்பெனியில் நடிப்பதற்கான வாய்ப்பை பெறுவாங்க. அதனால் ரெண்டையும் செஞ்சீங்கன்னா பாலச்சந்திரன் புகழ் எப்பொழுதும் போல் மேன்மேலும் ஓங்கி வளரும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.